அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் காயத்ரி. இன்றைய பதிவில் நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனலில் பல்வேறு செய்தித்தாள்களில் வெளிவந்த ஒரு செய்தியையும் பின்னாடி வந்து ஒரு அன்பு சகோதரர் கூறியுள்ள ஒரு கருத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதனை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க செய்தியை மற்றும் அந்த கருத்துக்களை பார்க்கலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிஎட் எம்எட் படிக்கும் மாணவர்கள் மூலம் பாடம் நடத்த திட்டம். தற்காலிக ஆசிரியர்கள் பணிக்கு வராததால் கல்வித்துறை முடிவு. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்களை தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நியமிக்க பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது. இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர் பணிக்கு ₹7,000, ₹10,000, ₹12,000 என சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. குறைந்த சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டதால் தற்காலிக ஆசிரியர் பணியில் சேர ஆசிரியர்கள் ஆர்வம் காட்டவில்லை. தமிழகம் முழுவதும் 2,000 பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர். பெரும்பாலான அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் வரவில்லை. இதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிஎட் எம்எட் படிக்கும் மாணவர்களை கொண்டு பாடம் நடத்த கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. தற்போது அலகு தேர்வு நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் காலாண்டு தேர்வு தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக காலி இடங்களில் ஆசிரியர் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்கள் மூலம் கற்பித்தல் பணியை தொடங்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இப்படி ஒரு செய்தி வந்திருக்குதுங்க. தற்காலிக ஆசிரியர்களும் பணிக்கு வரவில்லை. அந்த சமயத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற்ற ஏராளமான ஆசிரியர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் இந்த அரசு பணிக்காக. அவர்களை நிரந்தரமாக நியமிக்கலாம் அல்லவா? இதை செய்யாமல் பிஎட் மற்றும் எம்எட் படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியரை கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்துதல் என்பது எவ்வளவு ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியலீங்க. எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. இதை பற்றி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, ஒரு அன்பு சகோதரர் வந்து இந்த ஆசை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்குதல் பற்றி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஎன் டெட் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் 2013-2017 சரிபார்ப்பு செய்தவர்களுக்கு நடப்பாண்டு நடத்தப்பட்டு மார்க் வெளியிடப்பட்ட பிஜிடிஆர்பி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பணியில் முன்னுரிமை கொடுத்தால் நன்றாக இருக்கும். இதன் மூலம் டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கையும் குறையும். அவர்கள் பணிக்கு செல்லவும் நல்ல வாய்ப்பு. இதே டிஆர்பிக்கும் அரசிற்கும் தெரியும் வரை எனது பதிவை எடுத்துச் சென்றால் நிச்சயம் நன்மை பயக்கும் என்பது எனது தன்னம்பிக்கை. முயன்றால் முடிவு உண்டு. எனது கருத்தை உங்கள் சேனலில், அதாவது நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனலில் பதிவிடுங்கள். நான் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அந்த அன்பு சகோதரர் மாண்புமிகு கலைச்செல்வன் சேனாபதியா தேனி மாவட்டத்திலிருந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதையும் நம்ம சேனலில் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பதிவிட்டிருக்கிறேங்க. அவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயம்தான். சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களை முதலில் வந்து வேலைக்கு சென்றால் அப்பொழுது வந்து குறையும். அந்த எண்ணிக்கை குறையும் பொழுது அனைவருக்குமே பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இவர் சொல்கிறாரு. இன்றைக்கு பார்த்த செய்தித்தாளில் பார்த்த செய்தியை பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏனென்றால் தற்காலிக ஆசிரியர்களும் பணிக்கு வரவில்லை. பிஎட் எம்எட் படித்து கொண்டிருக்கும் மாணவியரை கொண்டு மாணவர்களுக்கு, இப்போ அரசு மாணவர்களுக்கு பாடம் எடுத்தல் என்பது இப்போ நினைக்கும் பொழுது இன்னும் மனது கஷ்டமாக இருக்குது. ஏனென்றால் வந்து ஒரு படித்து முடித்து தகுதியுள்ள ஆசிரியர்கள் வெளியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழல் எதற்காக உருவாக வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி. உங்களுக்கும் அதே தான் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.